ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க முத்துமதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில உள்ள அடுத்த டாபிக் பார்க்க போறோம். அப்போ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரினா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் உள்ள ஒரு மெயின் ஃபினாமினாவான அட்சார்ப்ஷன் பத்தியும் பேசியிருப்போம். அப்போ அந்த வீடியோ பார்த்தாதான் நமக்கு அதோட கன்வீனியஸான இது புரியும். அப்போ அதோட அந்த வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ அட்சார்ப்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி அந்த வீடியோல பாத்துருவோம். இப்போ என்னன்னா, எப்படி அட்சார்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகேவா? அப்போ ஐசோதெர்ம் அப்படின்னா என்ன? ஐசோ அப்படின்னா என்னது? சேம். அப்போ தெர்ம்னா ஹீட். அப்போ தெர்மல், தெர்மல் எனர்ஜி சொல்லலாமா? அப்போ ஹீட்னு சொல்லலாம். அப்போ அட்சார்ப்ஷன் அப்போ சேமா இருக்கிற டெம்பரேச்சர்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொல்லி சொல்லிடலாமா? அப்போ அந்த ரிலேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். அப்போ அந்த ரிலேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ரிலேஷன் என்னன்னா, அந்த அட்சார்ப் பெண்ட் எவ்வளவு இருக்கோ, அதுல எவ்வளவு அட்சார்ப் ஆகுதோ, அது கான்ஸ்டன்டா இருக்கிற டெம்பரேச்சர்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த ரிலேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? அப்ப அந்த ரிலேஷனா ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவர் தான் யாருன்னா ஃப்ரெண்ட்லிச். ஓகேவா? அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவர் கொடுத்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸ் பை எம் கே இன்டு பி பவர் ஒன் பை என். என்ன தெரியும்? இப்போ அட்சார்ப்ஷன் பத்தி பாக்கல என்ன பாத்திருப்போம் அப்படின்னா, எக்ஸ் பை எம் பத்தி பாத்திருப்போம், அப்புறம் பிங்கிறத பத்தி பாத்திருப்போம். ஓகேவா? அந்த ரெண்டு டேம் மட்டும் நமக்கு தெரியும். எப்படின்னா, இப்போ அட்சார்ப்ஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கறதுக்கு ஒரு கிராஃப் பாத்திருப்போம். அப்ப எக்ஸ் பை எம் அது வந்து பிக்கு வர்சஸா ஒரு கிராஃப் பிளாட் பண்ணிருப்போம். அந்த பிளாட் வந்து இப்படி இருக்கும், ஒரு கேவ் மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஒரு அளவுக்கு மேல சாச்சுரேட்டட் ப்ரெஷர்னு சொல்லி சொல்லியிருப்போம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இருக்கிறத வச்சுதான் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஈக்குவேஷனை நம்ம கரெக்டா புரிஞ்சாதான் இந்த ஈக்குவேஷனை நம்ம நல்லா புரிய முடியும். இப்போ இந்த எக்ஸ்ங்கிறது என்னன்னா, அட்சார்ப் எவ்வளவு ஆயிருக்கு, அப்போ அட்சார்ப் வெயிட்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இது வந்து பெண்ட். ஓகேவா? அப்ப இது வந்து பெண்டு, இது வந்து வெயிட். ஓகேவா? அப்போ ப்ரெஷருக்கு அது எவ்வளவுக்குள்ள நடந்திருக்கு, அப்போ ப்ரெஷரை பொறுத்து எவ்வளவுக்குள்ள அட்சார் பெண்டுல எவ்வளவு வெயிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் இந்த கிராஃப். ஓகேவா? அப்போ இந்த கிராஃப் எதை பத்தி சொல்ல போகுதுன்னா, அதே தான் எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஸ்டன்ட் அவர் ஆட் பண்ணிருக்காரு. அதனாலதான் இதை வந்து ஃப்ரெண்ட்லி அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த ரிலேஷனை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, போத் சைடு லாகால மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ லாகால எக்ஸ் பை எம் மல்டிப்ளை பண்ணோம்னா, log of x by m is equal to log of k into p power 1 by n. நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். இப்போ log of x by m அப்படியே இருக்கட்டும். இப்போ log இருக்கு மல்டிப்ளைல ரெண்டு ரெண்டு இருந்ததுன்னா நம்ம என்ன எப்படி எழுதிக்கிறோம்னா, அதை பிளஸ்ல எழுதிக்கிறோம். பிளஸ் log of p power 1 by n. அப்புறம் என்னன்னா, இன்னொரு சேஞ்ச் என்னன்னா, எதுக்கும் பவர்ல மேல எதுவும் இருந்துச்சுன்னா அது லாகுக்கு முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இது நமக்கு நார்மலா தெரிஞ்சது. இப்போ எக்ஸ் பை எம்ங்கிறது ஒய் ஒய் ஆக்சிஸ்ல உள்ளது, பிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்ல உள்ளது. இப்போ இத பார்த்தோம்னா, ஒய் சீக்வல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அந்த ஃபார்மட்ல இருக்கா? அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் சொல்லி சொல்லிக்கலாம். ஓகேவா? எப்படி வரையலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிராஃப் போட்டுக்கிட்டு அந்த கிராஃப்ல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போறோம். அப்ப அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒய் சீக்வல் டு எம்எக்ஸ் பிளஸ் சிங்கிறதுனால இந்த இதை நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ ஒய்யோட டேர்ம் கிட்ட எக்ஸ் பை எம், அதுக்கப்புறம் எக்ஸோட டேர்ம் கிட்ட பி, அதுக்கப்புறம் சிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம அந்த இன்டர்செப்ட சொல்லுவோம். ஓகேவா? அப்ப அந்த இன்டர்செப்ட் தான் என்னதான் இருக்க போகுது, கே. அப்புறம் எம்ங்கிறது என்னதுன்னா ஸ்லோப். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல எப்படி ஸ்லோப் இருக்குங்கிறத பொறுத்துதான் நம்ம எம் சொல்லுவோம். அப்போ இந்த ஸ்லோப்புங்கிறது ஒன் பை என். இப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இதுதான் என்னன்னா, ஃப்ரெண்ட்லி சொன்னா அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம். அப்போ அந்த அட்சார்ப்ஷன் ஐசோதெர்ம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னு. ஆனா நமக்கு தெரியும் எப்படி வந்து ப்ரெஷரை பொறுத்து அங்க அட்சார்ப்ஷன் நடக்கு அப்படிங்கிறது. அப்போ இதுல வந்து ஒரு சின்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப என்னதான் ஒருத்தங்க சொல்லியிருந்தாலும் அதுல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும்ல, அப்போ அந்த குறைபாடுகளும் இதுல இருக்கு. ஓகேவா? அப்போ அதை சொல்லி பார்த்துடலாம். இப்ப லிமிடேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, பியூர்லி எம்பிரிக்கல். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன் மட்டும் தான் கொடுத்தாரு தவிர, அது அதை பத்தி அவரு நிறைய
வேற எதுவும் தியரிட்டிக்கலா அவர் ஒண்ணுமே செய்யல, இந்த நியூமெரிக்கல் ஈக்குவேஷனை மட்டும் தான் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகேவா, இது ஒரு டிராபேக். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோ ப்ரெஷர்ல மட்டும்தான் இருக்கும், ஹை ப்ரெஷருக்கு போகச்சுல இந்த மாதிரி கேவ் மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அப்போ இதுதான் நமக்கு நார்மலா தெரிஞ்சது. அப்போ நமக்கு அட்சாசன் வந்து ஹை ப்ரெஷருக்கு போகச்சுல இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருதா, அப்போ அதனால அது ஒரு டிராபேக். அப்புறம் என்னன்னா, கே என்னங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இங்க வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி நம்ம போட்டிருப்போம். அப்ப இந்த கேங்கிற என்னங்கிறதும் கான்ஸ்டன்ட் மாதிரி இல்லாம டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப டெம்பரேச்சர் எவ்வளவு கொடுக்குமோ அதை பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதால கைனடிக்ஸ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. கைனடிக்ஸ்னா என்னது, அந்த ஸ்பீடு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து இதை சொல்ல முடியல. ஓகேவா, அப்போ இந்த ஸ்பீடு தெரியலன்னா நம்ம அந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணி வேஸ்டா, அப்போ அதுவும் ஒரு டிராபேக் தான். ஓகேவா, அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்சார்ப்ஷன் வந்து சொல்யூஷன்ல இருந்தும் நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்கும். இப்ப இது பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஸுக்கு தான் நம்ம பார்த்திருப்போம். இங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சொல்யூஷனுக்கு பார்க்க போறோம். அப்போ சொல்யூஷன்லயே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அட்சார்ப்ஷன் பண்ண போறோம். இப்போவும் ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள அட்சார்பண்ட வந்து ஒரு சாலிட் ஃபார்ம்ல போட்டோம் அப்படின்னா, அங்கேயும் என்ன நடக்கும்னா அட்சார்ப்ஷன் நடக்கும். அப்போ அந்த அட்சார்ப்ஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுத்ததுதான் இது. அப்போ அந்த அட்சார்ப்ஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, அந்த கான்சென்ட்ரேஷனை பொறுத்தது. அப்ப அந்த கான்சென்ட்ரேஷன்னா அந்த சொல்யூஷன்ல உள்ள சொல்யூட்டை சொல்லலாமா, அந்த சால்வன்ட்ல சால்வன்ட்ல எவ்வளவு வந்து சொல்யூட் டிசால்வ் ஆயிருக்கோ அதுதான் என்ன ஆகும் அப்படின்னா அட்சார்ப் ஆகும். அப்ப அதோட கான்சென்ட்ரேஷனை பொறுத்ததுதான் அந்த அட்சார்ப்ஷன் சொல்லி அடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப்ப கொடுத்துருப்பாங்க. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சொல்யூஷன் வந்து, அதாவது இப்போ வாட்டர் இருக்கு, அதுல ஏதோ ஒரு கலரை போடுறோம். அப்ப அந்த கலரை மட்டும் தனியா பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஏதோ சார்கோலோ ஏதோ ஒரு அட்சார்பெண்ட போட்டோம்னா அந்த கலர் மட்டும் அந்த அட்சார்பேட்டுக்குள்ள வந்துடும். அப்போ அந்த இது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, அட்சார்ப் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் அந்த சொல்யூட் வந்து. அப்போ அந்த கான்சென்ட்ரேஷனை பொறுத்து தானே அட்சார்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாமா. இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு அசிட்டிக் ஆசிட வந்து வாட்டர்ல போட்டு வச்சிருக்கீங்க. அந்த வாட்டர்ல போட்டு வச்சிருக்கல அதோட கண்டென்ட் நமக்கு தெரியும். இப்போ அதுக்குள்ள சார்கோல போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஷேக் பண்ணிட்டு அப்புறம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அங்க அசிட்டிக் ஆசிடோட கண்டென்ட் வந்து என்னது இருக்காதுன்னா அங்க குறைஞ்சிருக்கும். அப்ப என்ன ஆயிருக்கு, அசிட்டிக் ஆசிட் வந்து அந்த சார்கோல்ல அங்க வந்து அட்சார்ப் ஆயிருக்கு அப்படி சொல்லி சொல்லிடலாமா. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அது எப்போனா ஒரு லோ ப்ரெஷர் வரைக்குதான். ஓகேவா, அப்ப ஹை ப்ரெஷர் போகுதுல இந்த மாதிரி சேச்சுரேட்டடா மாறுறதுனால இதையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஹை ப்ரெஷர்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்ப இதுவும் ஒரு டிராபேக் தான். ஓகேவா, இதுதான் என்னன்னா, ஃப்ரெண்ட்லி அட்சார்ப்ஷன் ஐசோ தரும், அதுக்கப்புறம் சொல்யூஷன்ல இருந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது. ஓகேவா, இதோட அடுத்த கண்டினியூஸ் எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். அதோட லிங்க் போட்டேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.